23 ஆம் பேட்ச் ஏஎல்பி. நானும் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நியூமரலஜி மற்றதெல்லாம் பார்த்துக்கேன் தவிர அஸ்ட்ராலஜிக்கு எப்பவுமே வரல. ஏன்னா அதில் கால்குலேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அது கஷ்டம்ன்றது, அந்த சைடு போகவே இல்லை. ஸோ ஒரு நாள் இருக்கும்போது ப்ரேயர் இருக்கும்போது இந்த மாதிரி அக்ரஸி ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப அக்ரட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மெத்தடாலஜி அதை இருக்கான்னு சொல்லி மெடிடேஷன் இருக்கும்போது சாய்பாபா சிட்டி சாய்பாபா கிட்ட வச்சிருந்தேன் அந்த கொரியை. ஸோ அது அது எப்படி நான் இழுத்துட்டு வந்துச்சுன்னே தெரில. அது வீடியோ ப்ரௌஸ் பண்ணும்போது ஓம் சரவண பவன் சேனல் தான் போனேன். அதே எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் ராஜேஷ் சார் ப்ரோக்ராம் தான் பார்த்தேன். அதில் வந்து இன்டர்வியூவில் மூர்த்தி சாரும் சத்யநாதன் சாரும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஓஹோ இது நம்ம கேட்ட கேள்விக்கு ரிலேட்டட் குறி தான் வருதுன்னு சொல்லி அது ஃபர்தர் டிஸ்கஸ் ஃபர்தராக சேனல் பார்க்கும்போது மூர்த்தி சார் கொடுத்த கிளாரிஃபிகேஷன்ஸும் ஆன்சர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் நிறைய சேலஞ்சஸ் சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஆனால் ரொம்ப தெளிவாக நிதானமாக பதில் சொன்னார், ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தார். அப்போவே முடி பண்ண சரி இது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபர்தராக போகணுன்னா என்ன பண்ணணுன்ட்டு பார்க்கலான்ட்டு ஃபர்தராக டிஸ்கவரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ போகும்போது தான் எனக்கு காண்டாக்ட்ஸ், நான் மொபைல் நம்பர் நோட் பண்ணல, சார் டைரக்ட் காண்டாக்ட் பண்ணுவேன்னா இன்டர்நெட்டில் போய் ஃபோன் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணேன். ரொம்ப ப்ராம்ப்டாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு கேட்கும்போது நான் ஜெனரலாக இந்த மாதிரி என்னோட பர்சனல் ஹாரோஸ்கோப் தான் பார்க்கணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கலாம் சார், அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கலாம், அதுவும் நாங்கள் சொல்லி தருவோம்ன்றது டபுள் மடங்கு ஹாப்பி ஆகிட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி சான்ஸுக்கும் ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அதுக்கும் அட்மிஷன் போட்டு வாங்கிட்டேன், கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். இது கிளாஸ் வந்து 4 to 6:30 சொல்லும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த டைம் பழகுன டைம் தான், பட் ரீசெண்டாக கொஞ்ச காலத்தில் அந்த டைம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, எந்திரிக்க முடியல பிஸ்னஸ் ஆஃபீஸ் டைம் அந்த மாதிரி இருக்கிறதுனால. பட் இது கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசிப்ளின், அதாவது சொல்ல டிசிப்ளின் வந்துச்சு, 4 to 6:30 டிசிப்ளின் வந்துருச்சு. கிளாஸ் கவனிக்கும்போது அலர்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான சூட்டபிள் டைம், அது எனக்கு ரொம்ப பர்சனலாக நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. மார்னிங் அதே மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆனோடனே சத்யா சார் வந்து இந்த சான்ஸோட ஸ்டார்ட் பண்ண, ஸ்பிரிச்சுவல் சான்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபுல் டே ஃபுல்லாகவே இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூர்த்தி சாருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னோட மென்டருக்கு பிரியதர்ஷினி மனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். கோடாதி கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாது, அது நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வந்து சார் வந்து இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு வந்து அவருக்குன்னு இல்லாமல் உலகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி செல்ஃப்லெஸ் தாட் இருக்கிறதுலாம் நமக்கு எங்கக்கிட்டலாம் வந்து சேர்ந்துச்சு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இங்கிலீஷில், ஒருத்தருக்கு வந்து பசிக்குதுன்னா ஒரு நாள் ஃபிஷ் கொடுத்தா ஒரு நாள் தான் அவர் பசி அழக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அவருக்கே நம்ம ஃபிஷிங் சொல்லி கொடுத்தோம்னா லைஃப் லாங் அவர் அது அந்த பசி இருக்கா இல்லாமல் அவர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இவர் அக்ஷய லக்ன பத்திரிகைன்றது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி தான், ஸோ நம்ம கேட்க வந்துக்கிட்டே இருக்கு. அது கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க கிளீன் ஸ்லேட் ஆவாங்க, எந்த டவுட் மனசில் எதுவும் வச்சுக்காதுங்க, எந்த எது கற்றுருந்தாலும் கிளீன் ஸ்லேட் ஆவாங்க, நாங்கள் உங்களை கோச் பண்ணி கொண்டு போயிடுவோம் 15 டேஸ்லன்றது. 15 டேஸ்ன்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. 15 டேஸ்ல இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியுமான்றப்போ சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பண்ணும்போது அது ஸ்ட்ரக்சரும் சரி, அந்த கரிக்குலம் ஸ்ட்ரக்சரும் சரி, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டீச் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, ரொம்ப பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அது டவுட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை வாரி டவுட்ஸ் கேட்டாலும் ரொம்ப கிளியரான தெளிவான பதில் வரும். அது நிறைய அது எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணுற இடத்துல கரெக்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் படித்தவங்களுக்கு புரிஞ்ச புரிஞ்சவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் யாரும் புரியலையோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு புரியுற மாதிரி பண்ணுவாங்க. அது ப்ராக்டிக்கல் செஷன் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம லைஃப்பில் ரிலேட் பண்ண முடியுற மாதிரி இருக்குது. இது வந்து இது கற்றுக்கும்போது வந்து இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியாச்சு, சப்ஜெக்டு தெரிய கேட்கும் போது இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ற ஜீல் நிறைய இருந்துச்சு, நாலேஜ் தஸ்பர் நாலேஜ் நிறைய ஆச்சு. அட்வான்ஸ் கிளாஸ் போகணுன்னா அதுக்கு அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு கண்டிப்பாக போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி சொன்னாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட கேள்விக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக தானே ஒரு செஷன்ல இன்னொரு செஷனில் கண்டிப்பாக வரும்னு. அதை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது வந்து கரெக்டாக அந்த செஷன்லாம் அடுத்த செஷனில் கண்டிப்பாக அந்த டாபிக் வருது, அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. அப்படி ஃபுல் செஷன் இல்லைனாலும் நீங்கள் அந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாங்கள் ஆன்சர் சொல்லணும்னு சொன்னாங்க. பட் இதுவரைக்கும் நான் நோட் பண்ண எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே அந்த ஆன்சர் வந்துருச்சு, ஒன்று என் மூலமாக வந்திருக்கு இல்லைனா மற்றவங்க மூலமாக எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. என்னோட மென்டர் வந்து பிரியதர்ஷினி மேடம், அவங்க அவங்க பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப ப்ரொஆக்டிவாக இருப்பாங்க. நான் கொடுத்த பதிலுக்கு வந்து அவங்க கரெக்டாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு
அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிஸியாக டைம் பிஸியாக இருக்காங்கன்னா ஒரு ஷார்ட் நோட் கொடுப்பாங்க, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க சார், அப்புறம் டைம் எடுத்துட்டு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு டிசிப்ளின்டு, ஃபுல் என்டர் டீமே அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறது பார்க்க முடியுது. இது ரொம்ப பெரிய டீம் எஃபர்ட். அதே மாதிரி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க, இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது இப்படி பார்க்கணும்ன்றது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிட்டு அது கரெக்ட் பண்ணி இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு அது கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓ நான் எங்கே மிஸ்டேக் பண்றது பார்த்துட்டு அது கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கு, அது கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நல்லா பண்ணும்போது மோட்டிவேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, இது நல்லா பார்த்துருக்கீங்க சார், இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ண உடனே உங்களுக்கு நிறைய விஷயம் வரும். அதே மாதிரி கிளாஸ்ல செஷன் நடக்க இல்லாத குறி அது ரிலேட்டட் கேட்கும் போது கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அதுக்கான பதிலும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுவாங்க, ரொம்ப ப்ராம்ப்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அனைத்து என்ட டீமுக்கே வந்து நான் நன்றி சொல்றேன். இது ரொம்ப இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக்கி எல்லாத்துக்கும் புரிய மாதிரி பண்ணிட்டு அதுல பெனிஃபிட் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் கற்றுக்கிறனால அது இப்போ எதனால் நடக்குது, இது எப்படி நம்ம சமாளிக்கணும்ன்றது நாலேஜ் கொடுத்துருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். முன்னாடி வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எது நமக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு தாட் இருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப கிளியராக தெரியுது எதனால் இப்படி நடக்குது, என்ன பண்ணால் நம்ம அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த தைரியம் வந்திருக்கு. அதுக்கு எத்தனை மாதிரி நன்றி சொன்னாலும் பத்தாது மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. இது இதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தேன். அவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒன்று ரெண்டாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்காரு, அதே மாதிரி லக்னாதி ரூல் நம்பர் ஒன் லக்னாதிபதி வந்து ரெண்டில் இருக்காரு. அப்போ அவர் கேட்டேன், உன்னோட தாட்ஸ் எல்லாம் ஏன் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கான்னா, ஆமாம் சார் கரெக்டு தான், இப்போ வந்து சின்ன டிஸ்பியூட் நடந்திருக்கு, மூணு பிரேசர் பண்ணாங்க, அது ஒரு பெரிய பிரதர்கிட்ட நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி லெவன்த்து பாவம் பார்த்தோன்னா கூட ஒன்பது ஒன்பது பாவத்துக்கும் பத்தாவது பாவக்கான அது பற்றி அது பார்த்தா பதினொன்று இருக்காரு. ஸோ பதினொன்று எல்டர் பிரதர்னு வருது, அது பத்தொன்று ப்ரெஷர் வருது. ஸோ அவர் மூலமாக ப்ரெஷர் இருக்காருன்னா அது எனக்கு நல்லா தெரியுது, அதனால தான் வருதுன்னு அண்ணாரு. அப்புறம் இந்த கர்மா கிளாஸ் பற்றி சொன்னேன், இது எப்படி இதெல்லாம் எப்படி நம்ம எதனால நமக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், அது எப்படி நம்ம ப்ரே பண்ணிக்கணும், எக்ஸ்கூஸ் பண்ணி சொல்லி கேட்கணும், பிளெஸிங்ஸ் கேட்கணும் சொல்லி இது ட்ரை பண்ணி பாரு, நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அதோட ரிசல்ட்ஸ் பார்க்க முடிஞ்சு, நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் இந்த ரெண்டு பேசிக் நிறைய சொல்லியிருந்தேன், பட் அது ரெண்டு பேசிக் சொல்லும் போதே வந்து அவர் அதுலேயே ஷாக் ஆயிட்டாரு, எனக்கும் சர்ப்ரைஸ் ஆச்சு இவ்வளோ அக்யூரேட்டா எப்படி இந்த சார்ட் காட்டுறதுன்னு. அதே மாதிரி மேரேஜ் பத்தி ரிலேட்டட் பார்க்கும்போது வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வந்து அஞ்சுல இருக்காரு. அவர் கேட்டேன் உன்னோட லவ் மேரேஜ் பண்ணும்போது, ஆமா லவ் மேரேஜ் தான் சொன்னாரு. அதே மாதிரி எட்டுல எட்டும் பதினொன்னும் அது பத்தி ஏழு இருக்காரு. ஸோ அது வந்து திடீர்னு சர்ப்ரைஸா பிளான் பண்ணதானா, கரெக்டாக அன்பிளான தான் கொஞ்சம் எதிர்பார்க்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்றோம், அதுவும் கரெக்டாக 100% மேட்ச்சா அவர் ஸ்டன் ஆயிட்டார் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு வந்து இந்த நாலேஜ் கொடுத்ததுக்கு என்டையர் டீமுக்கும் பொது ஐயமூர்த்திக்கும் கோடான கோடி நன்றிகள். இது வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ண முடியுமோ இந்த சர்வீஸ்ல நான் கண்டிப்பாக பண்ணேன். ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஐயா சொன்ன மாதிரி குடும்பம் தான் ஃபர்ஸ்ட்ன்றது வந்து நான் கொஞ்சம் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால எங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போதும் அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிய வருது. சின்ன பசங்களுக்கு என்ன 10th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால அந்த அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அவங்களும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நாலேஜ் வந்து இந்த ஏஜ்லேருந்து கொடுக்கும்போது வந்து பெருசாகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இது கைடன்ஸ் வந்து எப்போ ஒருத்தர் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்காரோ இல்லை கிராஸ் ரோடு இருக்காரோ என்ன டிசிஷன் எடுக்க முடியும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி டிசிஷன் கொடுக்கும்போது ஆக்சுவலாக கரெக்டான டிசிஷன் கொடுக்கும்போது வந்து அவங்க நல்லா லைஃப்பில் கரெக்டான பாத்தில் போவாங்கன்றது வந்து தெளிவாக தெரியுது. இது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொசிஷன், அதே மாதிரி ரொம்ப பேஷன்ஸும் வேணும், கரெக்டாக சொல்லணும். இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தது எல்லாத்துக்குமே அனைவருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.